பெரிச்சம்பளம் எடுத்து வச்சுக்கோம். ஏன்னு சொன்னால் நம்மளோட முஸ்லீம் நண்பர்கள் வந்து நோன்பு திறக்கிறதுக்காக இது பெரிச்சம்பளம் சாப்பிட்டு தண்ணி குடிப்பாங்க. அப்படி தான் நோன்பு இங்கே வந்து கழிப்பாங்க. அடுத்தது சம்சா இருக்குது, எக் கட்லட் இருக்குது, எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றது கெச்சப் இருக்குது. அடுத்தது ஸ்பெஷலாக இறைச்சி கஞ்சி இருக்குது. இது இங்கே ஸ்பெஷலாகவே ரம்லான் சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய இறைச்சி தான். அடுத்தது ஃபெலோடா இருக்குது, ஸ்ட்ராபெரி ஃபெலோடா. அடுத்தது வாங்க நாம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நாம ஃபஸ்ட்டாக இதிலே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து சிக்கன் பீஸா, மேலே சிக்கன் நிறைய போட்டிருக்காங்க. அதோட சோஸ் மற்ற சீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பார்க்கக்குள்ளே சரியாக வாயு கொடுக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் பைட் போவோம். இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. என்ன உள்ள வெங்காயம் கறிக்கொச்சிக்கிறோம், அது வித்தியாசமான மிக்சிங். சிக்கன் வந்து கைமா மாதிரி செஞ்சு வச்சுக்காங்க. பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து ரெண்டு சீசனாக கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு வைக்காங்க. பார்க்கக்கூடிய வாயு உற வைக்கும் பேருங்க. ரொம்ப காரமும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் அளவு இருக்கு, லைட்டாக வரும் இனிப்பு தன்மையோட இருக்கு. அடுத்த வந்து சிக்கன் சாண்ட்விச். இதுக்குள்ள வந்து சிக்கன் கைமாவும் செஞ்சு வச்சுக்காங்க, சிக்கன் பீஸும் நடுவில் ஒன்று பெருசாக வச்சுக்காங்க. அப்படிங்க சாப்பிட்டு பாருங்க. இது சிக்கன் பீஸாவும் சிக்கன் சாண்ட்விச்சும் வந்து ஒரே கைமா தான் வச்சு, ஒரே டேஸ்டில் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் உடம்பு இல்லை பெருசாக, ஆனால் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் போல வித்தியாசம் இருக்கு. மற்ற மொழி ஒன்றும் இல்லை.
அடுத்து வந்து ஹாட் டாக். லெட்ஸ் ஈட். உங்கள் பக்கம் ஆரம்பிக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. இவங்கள அரைக்கட்டி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் மற்ற தக்காளி பெரிய சொசைஜஸ் நடுவில் பெரிய சொசைஜஸ் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா பார்க்குறதுக்கும் நம்ம யூடியூப்பில் இருக்கு. வாங்கி பாருங்க. வந்து நாங்கள் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து காத்தமடி கடாபி ஹோட்டலில் வாங்கினேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் வாங்கினேன். ஒரு ஓரத்தையும் எடுக்கிறேன். இந்த சொசைட்டிஸுக்காக வாட்டியே நீங்கள் சாப்பிடலாம். அடுத்தது கறிக்கொச்சியை பஜ்ஜி. கறிக்கொச்சியை பஜ்ஜி ரம்லான்லே ரம்லான் சீசனில் மட்டும்தான் ஸ்பெஷலாக கிடைக்கும். மற்ற ஐட்டம்ஸ் வந்து சும்மா நார்மலாக சும்மா டேஸில் வந்து கிடைக்கும். ஆனால் கறிக்கொச்சிக்காய் பஜ்ஜி வந்து ரம்லான் டேஸில் ஸ்பெஷலாக போடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமாக இருக்கும். வாங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கறிக்கொச்சிக்காய் மேலே கோட்டிங் போடும். வேறு லெவலில் இருக்குது இந்த அரைக்கிற மசாலா. உள்ளே வந்து சிக்கன் போடுவாங்க. அடுத்தது நம்ம கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப உழைப்பாகும். உள்ளுக்குள்ளே வந்து உங்களது இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். செஞ்சதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாசி கட்டன் இதில் மாசி கொடு செய்வாங்க. இங்கெல்லாம் கடைசி கடைகளில் வந்து யூஸ்வலாக கிடைக்கும். பெரிய பெரிய தூண்டா போட்டு நான் செய்யணும். அந்த சிக்கன் சம்சா சிக்கன் வந்து கைமாமா செஞ்சு ஓடும். இப்போ வந்து நல்ல பொறிச்சி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. கெச்சப்பில் வந்து டிப் பண்ணி சாப்பிடும். சம்சா நம்ம ஃபேவரட் பிடிச்சவங்க. அடுத்தது எக் கட்லட். ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க. அடுத்தது ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய இறைச்சி கஞ்சி. இங்கே வந்து ரம்லான் சீசன்லேயே
ஸ்பெஷலாக கிடையக்கூடியது. வேறு நாட்களில் வந்து நீங்கள் வாங்குறது சரியான கஷ்டம். வாங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் போடுறோம், வெஜிடபிள்ஸ் போட்டோம். அடுத்தது வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் கூடு அதில் நிறைய போட்டிருக்காங்க. அடுத்தது பெப்பர் எல்லாம் அளவாக போட்டு, பெப்பர் சால்ட்டெல்லாம் ரொம்ப அளவாக போட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கு. எக்ஸ்ட்ராவாக இவங்க டேஸ்ட் பண்ணுறது வேறு வேறு இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க. சரியான கஷ்டம். நம்ம ஓட பண்ணித்தான் எடுக்கணும், சும்மா நம்ம போய் வாங்க முடியாது. அடுத்தது லாஸ்ட் ஐட்டம் ஃபலூடா இருக்கு. அதாவது ஸ்ட்ராபெரி மில்க் தான் டேஸ்டாக இருக்குது. அடுத்தது பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் சாப்பிட்டுத்தான் இங்கே முஸ்லீம் நண்பர்கள் எல்லாம் நோன்பு திறப்பாங்க. இதில் சாப்பிட முடிக்கிது இவ்வளோ வந்து மீன் பண்ணுவாங்க. ஸோ வாய்ஸ் ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட முடிச்சாச்சு. இங்கே இருந்ததுலேயே ரொம்ப ஸ்பெஷல் வந்து இறைச்சி கஞ்சியும் கறிக்குச்சி கப்பாச்சியும் தான். ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நீங்கள் நம்பி எடுக்கலாம். கறிக்குச்சி கப்பாச்சி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அது கணக்கிறாங்க. இறைச்சி கஞ்சி வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுக்குள்ளே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், அடுத்தது அவங்க போட்டு வச்சுக்க மசாலா எல்லாம் எல்லாம் மிக்ஸ்டாகி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நம்பி எடுக்கலாம். அடுத்தது சம்சா கட்லட் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.